காலனி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 29/9/2019 ஞாயிற்றுக்கிழமை, புரட்டாசி மாதம் 12ஆம் தேதி. இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாளுக்கான நேயர்களுக்கு சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கி அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நாளுங்க. இன்றைக்கி பிரதம திதி பாட்டியம்மா, 10:32 வரைக்கும் இருக்குங்க. பிறகு நாள் முழுவதும் துவிதை திதி. இன்றைக்கி புரட்டாசி மாதம் வளர்புரை, பிரதம திதி, சிராத்த திதி, தவசதி. இன்றைக்கி 9:54 வரை அஸ்த நட்சத்திரம். பிறகு நாள் முழுவதும் சித்திரை நட்சத்திரம். இன்று 12:05 முதல் 1:35 வரை யமகண்டம். இன்றைக்கி மாலை 3:05 முதல் 4:35 வரை புலிகை காலம். மாலை 4:35 முதல் 6:05 வரை ராகு காலம். இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம். மிதுனத்தில் ராகு, கன்னியில் சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், துலாத்தில் புதன், விருச்சிகத்தில் குரு, தனுசில் கேது, சனி. இன்னிலிருந்து பாருங்கள், நவராத்திரி பூஜை ஆரம்பம். இன்றைக்கி வந்து எல்லா ஆலயங்களையும் கொலு நவராத்திரி ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அமாவாசை இன்னைக்கு சில பேர் கொலு எடுத்து வைப்பாங்க. இந்த தடவை அமாவாசையில் வந்து யோகம் சரியில்லை, அதனால் இன்றைக்கி வைக்கலாம். அதிலே பிரதம சில பேர் பாட்டியம்மன்னு கூட சொல்லுவாங்க. பாட்டியம்மையில் வந்து வைக்கலாம், தப்பு கிடையாது. அதில் நல்ல ஓரைகள் பார்த்து வைக்கலாம். குரு ஓரை, புதன் ஓரை, சுக்கர ஓரை பார்த்து வைக்கலாம். இன்றைக்கி வந்து இரவு பார்த்தீங்கன்னா 10:32 வரைக்கும் பாட்டியம்மா இருக்குது. அதுக்கு மேலே வேணால் நைவேத்தியம் பண்ணி கொலுவெலாம் அடுக்கி நமக்கு பூஜை பண்ணலாம். அது மாதிரி நல்ல நாளுங்க இன்றைக்கி நவராத்திரி பூஜையில் நவராத்திரி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அடுத்தபடியாக 12 ராசிகளை பார்ப்போம். மேசராசி. மேசராசிக்கு பாருங்க, இன்னைக்கு மகிழ்ச்சியான நாளுங்க. இன்னைக்கு பணம் வருது, பொருள் வருது, ஆனால் புத்தி கெடுதுங்க. இன்னைக்கு எல்லா வகையிலும் செலவு, வாகன வகையில் அதிக செலவு. புது வாகனம் வாங்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. சகோதர வகையில் சங்கடம் ஏற்படுது. வெளியூர் போகலாங்கிற திட்டம் வருது. உல்லாச செலவு வேற காத்திருக்குங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இப்படி ஜாலியாக உல்லாசம் போகலாங்கிற ஒரு எண்ணம் கூட வரும். செலவுக்கு தான் யோஜனை வருது. அடுத்தபடியாக ரிஷபம். ரிஷபத்துக்கு பாருங்க, இன்னைக்கு போய் 5ஆம் இடத்துல போய் 4 கிரகம் கூட்டணி இருக்குது. சுக்கிரன் புதன் பரிவர்த்தனையும் அதையும் சனி பார்க்குறார். 5 கிரக கூட்டணின்னு வச்சுக்கணும். திடீர்னு பாருங்கள், பெண்களுக்கெல்லாம் திடீர் திருமணம் ஏற்பட போகுது. 2வது பாருங்கள், சின்ன வயசு பசங்க பையனுங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் அதாவது ஏதாவது வலையில் போய் காதல் வலையில் சிக்கிக்குவாங்க. இன்றைக்கி அது மாதிரி ஒரு நாள். அஷ்டம சனி நடக்குது, ஜாக்கிரதையாக இருங்க. அந்த மாதிரி விவகாரத்தில் போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படாதீங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் வரும், செயல்கள் வரும். அதுக்கு இடம் கொடுக்காமல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி இன்றைக்கி நழுவிக்கங்க. இல்லைன்னா போய் இன்றைக்கி மாட்டிக்கக்கூடிய நாள். அடுத்தபடியாக இன்றைக்கி வந்து பொதுவாக புத்தியை கெடுக்கும், சரிங்களா? அது மாதிரி ஒரு நாள். தெய்வ சிந்தனையோடு இந்த நாளை தள்ளுங்க. அது மாதிரி ஒரு நாள். அடுத்தபடியாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பாருங்கள், ராசியில் ராகு இருக்கிறார். 7ல் கேது, சனி. மிதுன ராசிக்கு பாருங்கள், 7ல் சனி இருந்து 2.5 வருஷம் இருக்கிறாரு பாருங்கள். இந்த 2.5 வருஷம் பாருங்கள், மிதுன ராசிக்காரவங்களுக்கு கணவனால் உபாதை, அவங்களால் சங்கடம் ஏற்படும். வெளிநாடு போகிறவங்களுக்கு பணம் கட்டிட்டு வேலைக்கு போக முடியாமல் இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் கஷ்டம் இருக்கும். தந்த வகையில் கஷ்டம் இருக்கும், அதிகமாக தந்த வகையில் கஷ்டமாக இருக்கும். நம்ம புகழை குறைக்கும், கௌரவத்தை குறைக்கும், நம்மளை போட்டு முடக்கும், சுகத்தை குறைச்சிரும். அதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த சனி போகிற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கணவனோ அல்லது மனைவிக்கோ உடல் நலத்தை பாதிக்கும், உஷாராக இருந்துக்கங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி இன்னையை பொறுத்த வரைக்கும் பிரயாணம் ரெடி ஆகுது. தாய் தந்த வகையில் சங்கடம் ஏற்படுது.
வாகன செலவு ஏற்படுது, வீட்டுக்காரங்க நண்பர்களால் உபாதை ஏற்படுது. பொதுவாக உத்தியோகம் தொழில் இன்னைக்கு சிறப்பு இல்லைங்க, பணம் வருதுங்க. ஆனால் நாலு கிரகங்களும் உங்களுக்கு கூட்டணியில் இருக்கிறது சிறப்பாக தான் இருக்குது, மற்றபடி நல்லா இருக்குதுங்க இன்னைய பொறுத்த வரைக்கும். அடுத்தபடியாக கடகம், கடகத்துக்கு பாருங்கள், மூணில் போய் சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் இருந்து ஆபரண வகையில் இன்னைக்கு செலவு வருதுங்க. சகோதரர்களால் பிரச்சனை ஏற்படுது. அடுத்தது காதில் ஏதாவது பிரச்சனை வருது, காது வகையில் பார்த்தீங்கன்னா ஆபரணம் சேரும், அதை விற்கணும், ஓடணும், வாங்கணும், அதில் நஷ்டம் வரும். இன்னைக்கு பணம் வருது, குடும்பத்தோடு இன்றைக்கி எல்லாம் வெளியே கிளம்பி ஷாப்பிங் போவீங்க, அந்த மாதிரி ஜாலியாக போயிட்டு வரையில் வீட்டுக்காரங்கள்ட்ட மட்டும் டென்ஷன் ஆகிடுவீங்க, சூடாக பேச வச்சிடும், ஜாக்கிரதையாக நடந்துக்கங்க. அடுத்தபடியாக சிம்மராசி, சிம்மராசிக்கு பாருங்கள், நாலு கிரக வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் இருக்குது, சனி பார்க்குறார். அடுத்தபடியாக சூரியனை சனி பார்க்குறது, தந்தை மகன் உறவு சரியில்லை, அஞ்சில் வேறு சனி கேது இருக்குது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். விரையாதிபதியை போய் வாக்கில் வச்சுருக்கீங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள், தவளை தான் வாயாலேயே கிடணும். அந்த பழமொழிக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நம்ம எதாவது சொல்லிவிட்டு அதுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய நாள். உடல் நலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், சிறு சிறு உபாதை நடக்கும். இன்றைக்கி பாருங்கள், கொஞ்சம் கூடுதலான வயசானவங்களால் நமக்கு நன்மை ஏற்படும். கண்ணை மட்டும் ரொம்ப கவனிச்சிக்கோங்க, கண்களில் ஏதாவது உபாதை ஏற்படக்கூடிய நாள், மற்றபடி நல்ல நாளுங்க. அடுத்தபடியாக கன்னிராசி, கன்னிராசிக்கு பாருங்கள், நாலு கிரகம் நம்ம மேலே உட்காந்துருக்கு. பொதுவாக ராசி கேந்திரம் லக்ன கேந்திரம் பண்ணுறது சிறப்பு தான், சனி பார்க்குறாரு. கன்னியா ராசிக்கு சனி நல்லவர் தான், இருந்தாலும் அவருடைய பார்வை கெடுக்க தானே செய்யும். இருந்த ரெண்டு மூணு நாளாக கேட்டமோ சந்தோஷமாக இருந்தோம், பரபரப்பாக இருந்தோம், இன்றைக்கி பிடிச்சிருச்சிங்க, சைத்தான் பிடிச்ச மாதிரி இன்றைக்கி காலையில் எந்திரிக்கே போதே டென்ஷனாக தான் எந்திரிச்சோம். அந்த மாதிரி இன்றைக்கி நாள் சரியில்லை, அதனால் இன்றைக்கி மெதுவாக ரெஸ்ட் எடுங்க. ஞாயிற்றுக்கிழமை தானே, பேசாமல் உட்காந்துக்கிட்டு மௌனமாக டிவியை பார்த்துட்டு இன்றைக்கி யாரையும் காயப்படுத்தாமல் கோவப்படாமல் இந்த நாளை மெதுவாக அப்படியே தள்ளுங்க. அடுத்தபடியாக துலாராசி, துலாராசிக்கு பாருங்கள், ராசி அதிபதி போய் நீச்சமாயிட்டார், அது வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக சங்கடப்படுத்தும். இவ்வளோ நாளாக குடும்பத்தில் பாதகஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பன்னெண்டுக்கு வந்துட்டார். இப்போ செலவு, முதல்லலாம் சண்டை வம்பு வழக்கு, இப்போ அது மாறிடுச்சு, இப்போ செலவு ஐட்டமாக இருக்குது. ராசியில் போய் ஒம்பது கூடிய புதன் போய் ராசிக்கு வந்துட்டார், விரயத்தில் போய் நாலு கிரகம் இருக்கிறதுனால செலவு தான் இப்போ, அதுவும் குறிப்பாக வீட்டுக்காரங்கள்ட்ட பிரயாணத்துலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும். இன்றைக்கி சீட்டு பெல்ட்டு ஹெல்மெட்டெல்லாம் போட்டுட்டு போகணுங்க, இல்லைன்னா தண்டை தீர்வை தான் இன்றைக்கி மாட்டுறீங்க. அது மாதிரி நடக்கும், செலவை எடுத்து விட்டுரும், ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி அது மாதிரி ஒரு நாள், தெய்வ சிந்தனையோடு இந்த நாளை தள்ளுங்க. அடுத்தபடியாக வெறிச்சிடும், விருச்சிகத்துக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியான நாளுங்க, பணம் வருது, பொருள் வருது, இன்றைக்கி தாங்க ஒழுங்காக தூக்கமும் வருது, குலதெய்வம் அருள் இன்றைக்கி கிடைக்குதுங்க, எல்லா வகையிலையும் வெற்றிங்க விருச்சிகத்துக்கு. விருச்சிகத்துக்கு இப்படி போக போக டே பை டே நான் இம்ப்ரூவ்மெண்ட்டு தாங்க, அதுவும் குருப்பெயர்ச்சி ஆச்சுன்னா சுத்தமாக விருச்சிக ராசியை கையிலேயே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுத்தபடியாக தனுசு, தனுசுக்கு பாருங்கள், பத்தாம் இடத்துல போய் நாலு கிரகங்கள் சனி பார்க்குது, ஜீவன கர்மஸ்தானங்கிறோம். அதாவது ஏதாவது உறவில் இரத்த கலப்பில் இந்த மாதிரி ஏதாவது துக்கத்தில் கூட கலந்துக்கணும், அந்த மாதிரி ஒரு நேரங்க. நாலு கிரகம் கூட்டணி, சுக்கரன் புதன் பரிவர்த்தனை வேறு, அதையும் சனி பார்க்குறாரு. மகிழ்ச்சியான நாளுங்க இன்றைக்கி, சந்தோஷமான நாளுங்க. இருந்தாலும் ஜென்ம சனி கூட்டணியை பார்க்குறதுனால இன்றைக்கி ரொம்ப டென்ஷன் வரும், எல்லா வகையிலையும் டென்ஷன் தான், ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த ஜென்ம சனி போகிற வரைக்கும் ஏதாவது மனக்குழப்பம், உடம்பில் ஏதாவது சங்கடங்கள் ஏதாவது ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும், ஒரு திகில் ஏற்படும், காது உபாதை ஏற்படும். அதனால் ஜென்ம சனி முடிகிற வரைக்கும் தனுசுக்காரன் ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருங்க.
அடுத்தபடியா மகரம். மகரத்துக்கு பாருங்க, ஒன்பதுல போய் கூட்டணி கிரகம், அஞ்சு கிரகம் இருக்கு. சனி பார்த்தாலும் மகரத்துக்கு தான் தான் சனி பகவான், அந்த ராசிக்கு அதிபதி சனி பார்க்கறதுனால தான் வீட்டுக்கு தான் எதிரி கிடையாது. அதனால் எல்லா வகையிலையும் வெற்றி தாங்க. வெளிநாடு பயணம் ரெடி ஆகிடுச்சு, வெளியே கிளம்பலாம். சில பேருக்கு திடீர்னு திருமணம் கை கூடுதுங்க, ஆபரணங்கள் சேருது, நல்ல துணிச்சல் வருது, தந்த மகன் உறவு சரியில்லை, எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி நல்ல நாள் தாங்க. அடுத்தபடியாக கும்பராசி. கும்பராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி சந்திராஷ்டமம் தொடருதுங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, உஷாராக இருங்க. இன்றைக்கி அப்படியே மெதுவாக தெய்வ சிந்தனையோடு அந்த நாளை தள்ளுங்க. ஓட்டு எட்டில் போய் சந்திரன் இருந்தாவே பத்தாது. எட்டில் போய் சூரியன் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறாரு, சுக்கரன் வேறு இருக்கிறாரு. இந்த மாதமே சந்திராஷ்டம மாதம். பொதுவாக பாருங்கள், கும்பராசிக்காரவங்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி பிறந்ததுலேருந்து நிலை சரியில்லை, டென்ஷன் ஆகுறாங்க. ஏதாவது போனால் ஒரு வேளையும் நடக்க மாட்டேங்குதுங்க, ரெண்டு தரம் மூணு தரம் அலையிற மாதிரி இருக்குது. வீட்டில் போனால் வீட்டில் கடுப்படிக்கிறாங்க, வெளியில் போனால் நண்பர்கள் உபத்திரம், எல்லா வகையிலையும் இடைஞ்சலாக இருக்குது. மெதுவாக தள்ளுங்க. அதை இப்போ அமாவாசை அன்னைக்கு ரொம்ப படாத பாடுபடுத்தியிருக்கோம் நேற்று. அந்த ஏன்னா சந்திரன் வேறு அங்கே இருக்கிறாரில்ல, அதனால் நல்லா உங்களுக்கு வந்து இன்னைக்கு சந்திராஷ்டமத்தை தெய்வ சிந்தனையோடு தள்ளுங்க. அடுத்தபடியாக மீனராசி. மீனராசிக்கு பாருங்கள், இன்னைக்கு புத்திர வகையில் சங்கடம் ஏற்படுது, நம்ம புத்தியும் கெடுக்குது, திடீர்னு பயணம் வருதுங்க. இன்னைக்கு வீண் அலைச்சல் தான், வெட்டி வேலை வெட்டி செலவு தான், இருந்தாலும் போய் தான் ஆகணும். தாய் தந்த வகை சகோதர வகையில் வாகன வகையில் இன்னைக்கு டென்ஷன் ஆகுதுங்க. இருந்தாலும் பாருங்கள், ராசியை பார்க்குறார் குரு, தைரியத்தை பார்க்குறார் குரு, அடுத்தது பூர்வ புண்ணியத்தை பார்க்குறார் குரு. எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமையை குரு பகவான் திருச்செந்தூர் முருகன் நமக்கு கொடுக்குறாரு. அதனால் தைரியமாக இருங்க. குரு பயிற்சி ஆனாலும் மீனராசிக்கு நன்மை தான். நாளை பார்க்கலாம். வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.